Hello guys and friends, Tamil Nadu Government Arts and Science Colleges Counseling Admission போயிட்டு இருக்கு. நிறைய காலேஜஸ் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னா, இன்னும் நிறைய காலேஜஸ்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வரல, தருமபுரியில வரல, ஈவிஆர் காலேஜ் வரல, இது மாதிரி பல காலேஜில் வந்து இன்னும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணல, கவுன்சிலிங் டேட் வந்து இன்னும் தெரியல அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பல கல்லூரிகளில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கம் உயர் கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அது என்ன டீட்டெயிலுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சேர்க்கையை தொடங்காத 60 அரசு கலைக்கல்லூரிகள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 60 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வந்து இன்னும் மாணவர் சேர்க்கை தொடங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கல்லூரிகள் எல்லாமே அதில் இருக்கலாம். உயர்கல்வித்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிறோம் பாருங்கள், தமிழகத்தில் 60 மேற்பட்ட அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கைக்கான பணிகளை தொடங்காத நிலையில் அது குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழகத்தில் 163 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கு 1.2 லட்சம் இடங்கள் உள்ளன. அதன்படி நிகழாண்டு சேர்க்கைக்கு 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்த நிலையில் அதில் 2.98 லட்சம் மாணவர்கள் கட்டணம் செலுத்தி விண்ணப்பங்களை முழுமையாக பதிவு செய்துள்ளனர். விண்ணப்பித்தவர்களின் விவரங்களை சரிபார்த்து சேர்க்கை கலந்தாய்வை ஆகஸ்ட் 5 முதல் நடத்த அனைத்து கல்லூரிகளுக்கும் கல்லூரி கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டிருந்தது. ஓகேவா? இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ 3 லட்சம் சுமார் 3 லட்சத்து சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது. எல்லாமே வந்து கவுன்சிலிங் ஆகஸ்ட் 5 மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடத்தலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது வரை 60 மேற்பட்ட கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கப்படாததால் மாணவர்கள் பெற்றோர்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். ஓகேவா? 60 மேற்பட்ட கல்லூரிகளில் இன்னும் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கலைன்னு சொல்லியிருக்காங்க. 3 முக்கியமான காரணங்கள் இதில் சொல்லியிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். இந்த நிலையில் கலை அறிவியல் மாணவர் சேர்க்கை பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது, வற்புறுத்தியுள்ளது. இது குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது, உயர்கல்வித்துறை திட்டமிட்டபடி 100 கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஓகேவா? 100 மேல காலேஜில் நடந்துட்டு இருக்கு. எனினும் பல்வேறு கல்லூரிகளில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு விண்ணப்பங்கள் வந்துள்ளன. நிறைய காலேஜில் வந்து நாம் எதிர்பார்த்த நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்ததுனால அதை வந்து நான் கரெக்டாக பார்த்து அதாவது ஸ்க்ருட்டனைஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் விவரங்களை சரிபார்த்து தரவரிசை பட்டியல் தயாரிப்பதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஓகேவா? நிறைய டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு காரணம். ரெண்டாவது வந்து, இது தவிர நீலகிரி, கோவை போன்ற மேற்கு மாவட்டங்களில் தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள அரசு கல்லூரிகளில் தரவரிசை பட்டியல் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீலகிரி கோவை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மாவட்டங்களில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால கவுன்சிலிங் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் மாணவர்கள் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால மாணவர்கள் வாய்ப்பை தவற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தள்ளி வச்சு இன்னும் வந்து அதனுடைய மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது காரணம், மேலும் சில பகுதிகளில் அருகருகே உள்ள 2 கல்லூரிகளிலும் சேர மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். ஒரே நேரத்தில் கலந்தாய்வு நடத்தினால் மாணவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம சம்மந்தமாக செப்பரேட் வீடியோ கொடுத்துருக்கோம். ஒரே டைமில் 2 காலேஜில் கலந்தாய்வு பண்ணி வந்துருச்சுன்னா கவுன்சிலிங் எந்த காலேஜ் அட்டன் பண்ணுறது என்னங்கிற கன்ஃபியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் வந்து அந்த காலேஜ் ரெண்டுமே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் போடலாமா அப்படின்னு கூட பேசிகிட்டு இருக்கிறதாக இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரே நேரத்தில் கலந்தாய்வு நடத்தினால் மாணவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் அந்த பகுதிகளில் உள்ள கல்லூரிகளில் ஏதேனும் ஒரு கல்லூரிகளில் மட்டும் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளது, மற்றது கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே போல 3 ரீசன் சொல்லியிருக்காங்க. அதே போல கலந்தாய்வு நடைபெற ஆகஸ்ட் 5 தொடங்கப்படும் என்றே அறிவிக்கப்பட்டது. கல்லூரிகள் தேவைப்பட்டால் தங்களின் நிர்வாக வசதிக்கு ஏற்ப கலந்தாய்வை நடத்தி கொள்ளலாம். ஏன்னா 5 நடத்தலாம் அப்படின்னு சொன்னாலும் எல்லா காலேஜும் 5 நடத்தலை, உங்களுக்கு தெரியும். ஆனால் 4 கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து 8 வந்து இன்னைக்கு நிறைய காலேஜில் வந்து நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி 10 மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் மீதி காலேஜ் வந்து மாணவர் சேர்க்கை நடத்தாத கவுன்சிலிங்கில் நடத்தாமல் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கூடிய விரைவில் அதை நடத்தணும்னு சொல்லிட்டு கல்லூரி கல்வி இயக்குநரகம் சொல்லியிருக்காங்க. ஸோ எஞ்சிய கல்லூரிகளில் ஓரிரு நாள்களில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு சேர்க்கை தொடங்கப்படும். இது சார்ந்த தொடர்புடைய கல்லூரிகளுக்கு கல்லூரி கல்வி இயக்குநரகம் வழியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என அவர்கள் தெரிவித்தனர். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தினமணி இ பேப்பரில் வந்துருக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ வந்து நிறைய காலேஜில் இந்த ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங் டே ஷெட்யூல் இதெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணமும் வந்து ஒரு விளக்கமாக ஒரு செய்தித்தாளில் வந்திருக்கு. இதையும் நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை மட்டும் நமக்கு பத்தாது, அதை மட்டுமே, ஏன்னா 60 கல்லூரிகள் அப்படின்னா நமக்கு லிஸ்ட்டு கொடுக்கல, எந்த காலேஜும் நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த காலேஜில் ரேங்க் லிஸ்ட் வரல, கவுன்சிலிங் ஷெட்யூல் வரல அப்படின்னா உடனே இம்மீடியட்டாக நீங்கள் அந்த காலேஜுக்கு, நான் ஏற்கனவே சில பேர் கேட்டவங்களுக்கு கமெண்டில் சொல்லியிருக்கேன் பதில், இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணி அந்த காலேஜில் இந்த ரெண்டு டீட்டெயிலும் கேளுங்க. எப்போ ரேங்க் லிஸ்ட் ஏன் சார் இன்னும் வரல, இல்லை காலேஜுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் நோட்டீஸ் போர்டில் பார்க்கணுமா, காலேஜில் வந்து தெரிஞ்சுக்கணுமா, இல்லை எப்போ ரிலீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபோனில் கேளுங்க, அல்லது முடிஞ்சதுன்னா நேரில் போய் கேளுங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் டேட் வந்து எப்போ ஆரம்பிக்குது என்னங்கிறது இந்த வெப்சைட்டில் போடலை, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்ன கால் எதுவும் வரல அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா?